அனைவருக்கும் வணக்கம். ஐரோப்பாவின் முஸ்லிம் நாடான அல்பேனியா ஒரு காலத்தில் உலகின் முதலாவது நாத்திக நாடாக இருந்தது. இது இத்தாலிக்கு அருகிலுள்ள ஒரு குட்டி நாடான அல்பேனியா பற்றி பெரும்பாலானோர் அறிந்திராத தகவல்கள். அந்த நாட்டில் 70% இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகிறவர்கள். குறைந்தபட்சம் பேரளவிலாவது அவர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். ஐரோப்பாவில் பல நாடுகளில் மசூதிகள் இருந்த போதிலும் தொழுகை நேரம் ஒலிபெருக்கியில் குரான் ஓதி அழைப்பு விடுப்பதை அல்பேனியாவில் மட்டும்தான் நான் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் மசூதி ஒலிபெருக்கியினூடாக காற்றில் தவழ்ந்து வரும் அரபி வசனங்களை கேட்கும் பொழுது ஒரு மத்திய கிழக்கு நாடொன்றிற்கு வந்துவிட்டதாக, ஒரு அரபி முஸ்லீம் நாடொன்றில் தங்கியிருப்பதாக ஒரு பிரமை உண்டாகியது. யாரும் தவறாக நினைத்து விடாதீர்கள், இது ஐரோப்பிய கண்டம்தான். அல்பேனியாவில் வாழும் பெரும்பான்மையான முஸ்லீம்களுக்கு நம்மை போலவே அரபி மொழி அவர்களுக்கும் தெரியாது. அத்துடன் தொழுகைக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் என்பதற்காக விழுந்தழைத்து கொண்டு மசூதிக்கு விரையும் யாரையும் நான் அங்கு காணவில்லை. பொது இடங்களில் எல்லோரும் தத்தமது வேலைகளில் ஆர்வமாக இருக்கிறார்களே தவிர மதக்கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைப்பதாக தெரியவில்லை. ஒரு சிலர் மட்டுமே மசூதிக்கு சென்று தொழுகையில் பங்கெடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு மத நம்பிக்கை கொண்டவர்களை அங்கு காண்பது மிகவும் அரிது. அல்பேனியா குறைந்தது 2 தசாப்த காலமாக உலகின் ஒரே ஒரு நாத்திக நாடாக இருந்தது. கவனிக்கவும், ஒரே ஒரு நாத்திக நாடு, அதாவது உலகில் வேறெந்த நாட்டிலும் இதுவரை காலத்தில் மதம் முற்றாக தடை செய்யப்பட்டு அனைத்து மத வழிபாட்டு ஸ்தலங்களும் மூடப்படவில்லை. புரட்சி நடந்த காலங்கள் விதிவிலக்கானவை. பிரெஞ்சு புரட்சி மட்டுமல்ல, ரஷ்ய புரட்சி நடந்த காலங்களிலும் மத நிறுவனங்களுக்கு எதிரான மக்கள் எழுச்சி காரணமாக சில குறிப்பிட்ட காலம் அவை மூடப்பட்டிருக்கலாம். ஆனால் பிறகு அவை திறக்கப்பட்டன. உலக வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு தேசத்தை ஆளும் அரசாங்கமே அரசமைப்பு சட்டம் மூலம் மதங்களை தடை செய்தமை அல்பேனியாவில் மட்டுமே இதுவரை காலத்தில் நடந்துள்ளது. சீனாவின் கலாச்சார புரட்சி பாணியில் அல்பேனிய இளைஞர்கள் தான் தீவிரமான நாத்திக பிரச்சாரத்தை முன்னெடுத்தனர். அவர்களுக்கு தாராளமாக சுதந்திரம் வழங்கப்பட்டது. தேவாலயங்கள், மசூதிகள் காலவரையறையின்றி மூடப்பட்டன. சில இடித்து நொறுக்கப்பட்டன. எஞ்சியவை மியூசியம், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், இளைஞர் விடுதி, உள்ளரங்க விளையாட்டு திடல் என பொதுமக்களின் கேளிக்கை நிலையங்களாக மாற்றப்பட்டன. அதே நேரம் பெருமளவு பாதிரியார்கள் இமாம்களும் சிறைகளில் அடைக்கப்பட்டனர். 90களுக்கு பிறகு அல்பேனியாவில் மீண்டும் தற்போது மத சுதந்திரம் உள்ளது. அதாவது 90களுக்கு முன்பு அல்பேனியா ஒரு கம்யூனிச நாடாக இருந்தது. என்வர் ஹோஷா என்ற அதிபரின் ஆட்சியின் கீழ் இருந்த காலத்தில் தான் அது ஒரு நாத்திக நாடாக அறியப்பட்டது. ஆனால் 1984 பிறகு, அதாவது என்வர் ஹோஷாவின் மரணத்துக்கு பிறகு, அது மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பியது. இத்தனைக்கும் அந்த அன்று அல்பேனியாவை ஆண்ட என்வர் ஹோஷா ஒரு முஸ்லீம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிலும் அவர் ஒரு இமாமின் மகன் என்றும் சொல்லப்படுகின்றது. 90களுக்கு பிறகு அல்பேனியா தாராள பொருளாதார கொள்கையை பின்பற்றும் ஒரு முதலாளித்துவ நாடாக மாறிவிட்டது. அங்கே தற்போது மத சுதந்திரம் உள்ளது. மசூதிகள், தேவாலயங்கள் புதிதாக முளைத்து கொண்டிருக்கின்றன. இருப்பினும் மக்கள் மத்தியில் மத நம்பிக்கை மிக குறைவாகவே உள்ளது. அதற்கு காரணம் இன்றைய இளைய தலைமுறையினர் மத்தியில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பொருளாதார குறிக்கோள் மட்டுமே மேலோங்கி காணப்படுகின்றே தவிர அவர்கள் யாருக்கும் மதத்தில் எந்த ஆர்வமும் கிடையாது. அதற்கு காரணம் என்வர் ஹோஜாவின் சர்வாதிகாரமா அல்லது அல்பேனியர்களின் அலட்சியமா என்று நாம் பட்டிமன்றமே நடத்தலாம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, காலம் மாறிவிட்டது. 50 வருடங்களுக்கு முன்பிருந்த சமுதாயம் இன்று இல்லை. அது கால ஓட்டத்தில் பல்வேறு கலாச்சார மாற்றங்களுக்கு உட்பட்டு விட்டது. அல்பேனியா ஏன் அல்லது எவ்வாறு உலகின் ஒரே ஒரு நாத்திக நாடானது? இந்த கேள்விக்கு 2 பதில்கள் காரணமாக சொல்லலாம். முதலாவதாக, 60களில் குருஷேவின் சோவியத் யூனியனுடனான அனைத்து தொடர்புகளையும் முறித்து கொண்ட அல்பேனியா மாவோவின் சீனாவை மட்டும் நட்பு நாடாக்கி கொண்டது. அந்த காலகட்டத்தில் சீனாவில் நடந்த கலாச்சார புரட்சியின் தாக்கம் அல்பேனியாவிலும் எதிரொலித்தது.
அதாவது சீனாவின் பாணியில் அவர்கள் அல்பேனியாவிலும் ஒரு கலாச்சார புரட்சி நடத்தியிருக்கிறார்கள். அதன் விளைவுதான் அல்பேனியா உலகின் முதலாவது நாத்திக நாடாக மாறியது. அல்பேனியா ஒரு நாத்திக நாடானதற்கு நீங்கள் யாரும் எதிர்பாராத ஒரு நபர் காரணமாக இருந்திருக்கிறார். அவர்தான் அன்னை தெரேசா. உலக புகழ்பெற்ற கத்தோலிக்க பெண் துறவியான அன்னை தெரேசா மசிடோனியாவின் அல்பேனிய சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர். ஆனால் அவரது சிறு வயதில் அவரது பெற்றோர்கள் அல்பேனியாவுக்கு புலம்பெயர்ந்து சென்றனர். அல்பேனியாவில் தான் தெரேசா ஒரு கன்னியாஸ்திரியாக மாறினார். பின்னர் அவர் இந்தியாவுக்கு சென்று நிரந்தரமாக தங்கிவிட்ட போதிலும் அவரது தாயாரும் பிற குடும்ப உறுப்பினர்களும் தொடர்ந்தும் அல்பேனியாவிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தனர். அவரது தாயார் மரணப்படுக்கையில் இருந்த நேரம் தெரேசாவுக்கு விசா கேட்டு விண்ணப்பித்திருந்தார். அந்த காலத்தில் எந்த நாட்டுடனும் சேராமல் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த அல்பேனியா யாரையும் தமது நாட்டுக்குள் விடுவதற்கு தயாராகவில்லை. அதே போன்று நாட்டை விட்டு யாரையும் வெளியேறவும் அனுமதிக்கவில்லை. அந்த வகையில் அன்னை தெரேசா அல்பேனியாவுக்கு வருவதும் முடியாமல் இருந்தது. அவரது தாயார் அல்பேனியாவை விட்டு வெளியேறுவதும் சாத்தியமில்லாமல் இருந்தது. இருந்தாலும் அதுவரை காலம் கவனிக்கப்படாதிருந்த தெரேசா விவகாரம் அன்று என்வர் ஹோஜாவின் கவனத்தை திசை திருப்பியது. அதுவரை காலமும் தெரேசா யார் என்றால் அல்பேனியாவில் யாருக்குமே தெரியாத நிலைமை தான் இருந்தது. தற்போது அவர் ஒரு உலக புகழ்பெற்ற நபராக மாறியிருந்தார். அதனால் அவர் ஒரு மேற்குலக ஏகாதிபத்திய ஏவலாளி என்று அல்பேனிய அரசாங்கத்தில் இருந்தவர்களை சந்தேகப்பட வைத்தது. பாரிஸில் இருந்த அல்பேனிய தூதரகத்திற்கு தெரேசா விசா கேட்டு விண்ணப்பித்த நேரம் பிரெஞ்சு ஜனாதிபதி கூட அதற்கு அழுத்தம் கொடுத்திருந்தார். அதனால் மேற்குலக ஏகாதிபத்தியம்தான் தெரேசாவை பின்னால் நின்று ஆட்டுவிக்கிறது என்று அவர்கள் அன்று சந்தேகப்பட்டனர். அன்னை தெரேசா விசா பிரச்சினைக்கு பின்னர்தான் அல்பேனியாவில் ஒரு புதிய அரசமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு அது நாத்திக நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது என்பது இங்கு நாங்கள் குறிப்பிட வேண்டும். அந்த காலகட்டத்தில் தான் போலந்து நாட்டவரான ஜான் போல் போப்பாண்டவராக தெரிவு செய்யப்பட்டதும் அவர் கத்தோலிக்க மத நிறுவனங்களினூடாக போலந்தின் உள்நாட்டு விடயங்களில் தலையிட்டதும் அங்கு ஒரு அரசியல் நெருக்கடியை உண்டு பண்ணிய விடயங்களும் நடந்தன. அதனால் போலந்தின் சோசலிச ஆட்சியாளர்களுக்கு இப்போ கடும் நெருக்கடி உண்டாகி இருந்தது. இரண்டாம் உலகப் போரின் முடிவில் கூட பின்தங்கியிருந்த அத பழமைவாத கலாச்சார கூறுகளை கொண்டிருந்த அல்பேனியாவில் அந்த நாட்டு மக்கள் எவ்வாறு ஒரு நாத்திக நாடாவதை அனுமதித்தார்கள், எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள் என்பது இங்கு ஆச்சரியத்துக்குரிய விடயம். மதம் என்பது மக்களின் உணர்வுபூர்வமான விடயம்தான். அந்த காலத்திலும் பெரும்பாலான அல்பேனியர்கள் தீவிர மத நம்பிக்கையாளர்களாகத்தான் இருந்தனர். ஆனால் அல்பேனியாவில் குறைந்தது 20 வருட காலமாகவது மதத்தை மக்களிடம் இருந்து பிரித்து வைத்திருந்திருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். உலக நாடுகளில் ஆட்சியாளர் எப்பேற்பட்ட ஒரு சர்வாதிகாரியாக இருந்தாலும் கூட அவர்கள் மத நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் மக்களின் மத உணர்வுகளோடு விளையாட முடியாது. அதனால் மக்கள் கொந்தளிப்பார்கள், ஆட்சியை கவிழ்த்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் பல நாடுகளில் உள்ளது. ஆனால் அதையெல்லாம் மீறி இந்த அல்பேனியா, அதாவது ஒரு முஸ்லீம் நாடான அல்பேனியா, ஒரு நாஸ்திக நாடாகவும் 20 வருட காலம் இருந்துள்ளது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். இன்றைக்கும் அல்பேனியா ஒரு முஸ்லீம் நாடு தான். ஆனால் தற்காலத்தில் அமெரிக்க சார்புத்தன்மை காரணமாக அது இஸ்ரேலுடனும் நட்புறவு பண்ணி கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனவரி மாதம், அதாவது 2020 ஜனவரி மாதம் நான் அல்பேனியாவில் சுற்றுப்பயணம் செய்திருந்தேன். அப்போது ஒரு சர்வதேச ராஜதந்திர நெருக்கடி ஏற்பட்டிருந்தது. தலைநகர் டிரானாவில் இருந்த ஈரானிய தூதுவராலயம் மூடப்பட்டது. அதன் தூதுவரும் ஊழியர்களும் அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தனர். அன்று அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் யுத்தம் மூலமோ என்ற ஒரு அச்சம் நிலவிய காலகட்டத்தில் தான் அல்பேனிய அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருந்தது. இத்தனைக்கும் ஈரான் ஒரு முஸ்லீம் நாடு என்பதும் அங்குள்ள ஆட்சியாளர்கள் தீவிர இஸ்லாமியவாதிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கு விசுவாசமான அல்பேனிய அரசு
ஈரானிய ராஜதந்திரிகளை தனது நாட்டிலிருந்து வெளியேற்றியதுடன் மட்டும் நின்றுவிடவில்லை, அது பிற உலக நாடுகள் எதுவும் செய்ய துணியாத ஒரு காரியத்தை செய்தது. அது ஐரோப்பிய நாடுகளிலேயே முன்மாதிரியாக அந்த காரியம் அமைந்திருந்தது. அதாவது, ஈரானுக்கு எதிரான கிளர்ச்சி குழுவாக அறியப்பட்ட முஜாஹிதீன் என்ற இயக்கமானது அல்பேனியாவில் சுதந்திரமாக தளம் அமைத்து செயற்படலாம் என்று அனுமதி அளித்தது. அதற்கான பூரண ஒத்துழைப்பை கொடுத்திருந்தது. ஆயுதபாணிகளான 3000 முஜாஹிதீன் போராளிகள் அல்பேனியாவில் உள்ள இரகசிய இராணுவ தளம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களது இராணுவ பயிற்சி முகாம் அமைந்துள்ளது. இந்த முஜாஹிதீன் கால்கண்ட ஈரானிய அரசுக்கு எதிரான தீவிரவாத குழுவானது முன்னொரு காலத்தில் சதாம் ஹுசைனின் ஆதரவை பெற்ற இயக்கமாக ஈராக்கில் நீண்ட காலமாக தங்கியிருந்தது. அமெரிக்க இராணுவம் ஈராக் மீது படையெடுத்து ஆக்கிரமித்த பின்னர் அங்கிருந்த முஜாஹிதீன் கல்க் இயக்கத்தை என்ன செய்வது என்ற ஒரு பிரச்சனை எழுந்தது. அன்று அமெரிக்காவுக்கும் அந்த இயக்கத்தால் எந்த பிரயோசனமும் இருக்கவில்லை. அதே நேரம் அங்கு ஆட்சி பொறுப்பை ஏற்ற புதிய ஈராக் அரசாங்கமும் அவர்களை வேண்டத்தகாத விருந்தாளிகளை வெறுப்போடு பார்த்தது. குறிப்பிட்ட காலம் அவர்களை, அதாவது முஜாஹிதீன் கல்க் போராளிகளை, அவர்களிடம் ஆயுதங்களை களைந்துவிட்டு ஈராக்கிலேயே வைத்திருந்தார்கள். ஆனால் மீண்டும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நெருக்கடி முற்றி ஒரு போர் மூலம் ஒரு கட்டத்தை அடைந்த பின்னர் தான் இந்த முஜாஹிதீன் கல்க் இயக்கத்திற்கு அமெரிக்கா பூரண ஆதரவை தெரிவித்திருந்தது. அந்த இயக்கத்தை தனது பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலிலிருந்து அகற்றிவிட்டது. தற்போது அமெரிக்காவே அந்த இயக்கத்தின் போராளிகளை அல்பேனியாவுக்கு கொண்டு வந்து பயிற்சி முகாங்கள் அமைப்பதற்கும் ஒத்துழைப்பு கொடுத்துள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. நல்லது நண்பர்களே, எனது காணொலியை இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து பார்த்து மகிழ்ந்ததற்கு நன்றி. எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இன்றே செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கலையரசன்.